ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் நாயின் மலம் கலந்திருப்பதாக எழுந்த புகாரில் மாவட்ட நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது சிப்காட் அரசு உயர்நிலை பள்ளி மைதானத்தில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியிலிருந்து வவுசி நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தினந்தோறும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து நீர் நிரம்பி வெளியேறி கொண்டிருப்பதை கண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தொட்டியின் மேலே சென்று பார்த்தபோது நீரில் நாய்களின் மலம் கலந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இந்த செய்தி தீயாய் பரவிய நிலையில் குடிநீர் விநியோக பணியாளரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் நிகழ்விடம் விரைந்து வந்த வருவாய் கோட்டாட்சியர் ஊராட்சித் தலைவர் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதில் நீர்த்தேக்க தொட்டி முழுமையாக தூய்மை செய்த பிறகு குடிநீர் விநியோகம் செய்யப்படும் எனவும் அதுவரை பொதுமக்களுக்கு டேங்கர் லாரிகள் மூலமாக இலவசமாக குடிநீர் வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் வளர்மதியிடம் கேட்டதற்கு இது தொடர்பான தவறான செய்திகளை பரப்பும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சமூக விரோத செயல்களை தடுக்க நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தாா்